அனைவருக்கும் வணக்கம். வஜ்ரா விஷுவல் வெஞ்சர்ஸ் சார்பாக பாஸ்கர் சினிமா கம்பெனியினுடைய கற்றது மர திரைப்படம் நாளைய தினம் தமிழகமெங்கும் வெளியிடப்படுகிறது, திரையிடப்படுகிறது. எனவே திரையுலக ரசிக பெருமக்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் படத்திற்கு முழுமையான ஆதரவை தந்து இதை ஒரு வெற்றி காவியமாக மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் டாக்டர் வஜ்ராராம், வஜ்ரா விஷுவல் வெஞ்சர்ஸினுடைய உரிமையாளர். நன்றி, வணக்கம். 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 என் பேர் பாஸ்கர். நான் வந்து அடையாறு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அதன் பிறகு ஆபாவானன் சார்கிட்ட வந்து நிறைய படங்கள் உதவி இயக்குனராக இருந்தேன். அதன் பிறகு சிவாஜி ஃபிலிம்ஸில் நிறையா உதவி இயக்குனராக இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வெளியான மீன் குழம்பும் மண்பானையும், என்னங்க சார் உங்கள் சட்டம் போன்ற படங்களில் வந்து நான் பணிபுரிஞ்சிருக்கேன். இது என்னுடைய முதல் படம், பாஸ்கர் சினிமா கம்பெனி கற்றது மர. இந்த படத்தில் என்னென்னா, முதல் முறையாக வந்து நான் இயக்குனராக மட்டும் இல்லாமல் கதை, திரைக்கதை, வசனம் இயக்கம், தயாரிப்பு, அது மட்டும் இல்லாமல் பாடலாசிரியர், இசை அமைப்பாளராக இந்த படத்தில் நான் அறிமுகமாகிறேன். என்னுடைய குருநாதர் ஆபாவானன் சார்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த இசை அறிவை வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு நான் இசை போட்டிருக்கேன். ஏதாவது குத்தங்குறை இதில் இருந்தால் ரசிகர்களும் சரி, நம்ம பத்திரிகை நண்பர்களும் சரி, மன்னிச்சுக்குமாறு முதல்ல நான் கேட்டுக்கிறேன். பேசிக்காக இந்த படம் வந்து கோவிட்டு லாக்டவுன் முடிஞ்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் எங்களுக்கு என்னென்னா, ப்ராக்டிக்கலாக ஷூட்டிங் போதில் நிறையா ட்ரபுள் இருந்தது. அந்த படத்தை நல்லபடியாக ஷூட்டிங் முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பியும் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வந்து நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். என்ன காரணம்னா, புதுமுகங்கள் 1, ஃபஸ்ட்டு படம் பண்ண டேரக்டர் 2, ஸ்மால் பட்ஜெட் மூவின்னு எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, அந்த கேட்டகரியில் வந்து நம்மளை பார்த்தாங்க. படம் பிரம்மாண்டமாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது இந்த படத்தை வந்து எங்கெங்கேயோ 2-3 பேர் பார்த்த பிறகு கூட நம்ம வஜ்ரா சார் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் எழுந்திருக்கும் போதே சொன்ன முதல் வார்த்தை, தம்பி இந்த படத்தை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் சொல்லி 1 மாதம் ஆகுது. அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் இன்றைக்கி தான், இப்போ தான் இவரை சந்திக்கிறேன். ஆனாலும் கூட இந்த 1 மாதத்தில் நடக்க வேண்டிய வேலைகள்லாம் சரியாக நடந்திருக்குது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அதுக்காக வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் வஜ்ரா சாருக்கு வந்து ரொம்ப தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சின்ன பட தயாரிப்பாளர்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்றது படம் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஏறாத தயாரிப்பாளர் அலுவலகமோ இல்லை பார்க்காத கம்பெனிகளோ கிடையாது. அதை மீறி வந்து ஒரு இறைவனும் இயற்கையும் சேர்ந்து இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா, அதுக்காக நான் வந்து இவருக்கு முதல்ல வஜ்ரா சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தது வந்து மிஸ்டர் சுதீர். அவர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து ஒரு 2 ஃபிலிம் பண்ணியிருக்காப்புல. தமிழில் ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம படத்தில் முழுநீள ஹீரோவாக இந்த படத்தில் நம்ம அவரை அறிமுகப்படுத்துகிறோம். இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு இந்த கோச்சர் கேரக்டரில் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாப்புல. இந்த படம் வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நடிப்பை தவிர இவருக்கு வேறு எந்த விஷயமும் வந்து நினைக்க மாட்டார். உள்ளே வந்துட்டாருன்னா ஒன்லி ஆக்டிங் தான். அதை பற்றியே திங்க் பண்ணுவார், அதை பற்றியே பேசுவார், அதை பற்றியே வந்து நடந்துப்பார். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு இயக்குனருக்கு என்ன தேவை, அதை ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய நடிகர் வந்து மிஸ்டர் சுதீர். அதன் பிறகு இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஃபௌசி. ஃபௌசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய சீரியல்கள் நடிச்சிட்ருக்காங்க. ஏற்கனவே தட்டுறம் தூக்குறன்ற ஒரு படத்தில் வந்து ஹீரோயினாகவும் பண்ணியிருக்காங்க. நம்ம படத்தில் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்பணும், இந்த படத்தில் மூத்த இயக்குனர், தமிழ் சினிமாவோட மூத்த இயக்குனர் செந்தில்நாதன் சார் வந்து எனக்காக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்தாரு. நான் வாழ்க்கையில் அவரை என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவர் என்னோடய அப்பா ஸ்தானத்திலிருந்து இந்த கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுத்தாப்புல. அதே போல் தமிழ் சினிமாவோட மூத்த கலைஞன், இன்றைக்கி இறந்து போயிட்டார் அவர், ஆர்என்ஆர் மனோகர் சார். என்னென்னா, இந்த படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்ச நாள் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், இறந்து போயிட்டார். இந்த படம் நான் ஷூட்டிங் எடுக்கிறேன் சார், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் மறுப்பும் இல்லாமல் ஒரு உதவியாக தான் வந்து எனக்கு இதை அவர் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா வந்து நான் அவர் கூட நிறைய வேலை பார்த்துருக்கேன். அதன் அடிப்படையில் ஒரு அன்பாக வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாப்புல. இப்போ இந்த படம் முழுக்க வெளியே வருது அப்படின்னா, இது காரணம் வந்து பாஸ்கர் சினிமா கம்பெனி மட்டும் கிடையவே கிடையாது. இதன் பின்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேர்னால் க்ரௌட் ஃபண்டிங் ஃபிலிம் கிடையாது. நான் கேட்குற உதவிகள், கேட்குற ஆதரவு எல்லாமே இந்த படத்தில் நடித்தவங்களாகட்டும், இல்லை இந்த படத்தோட தயாரிப்பு சைடில் ஆகட்டும், இல்லை இந்த படத்தோட நிர்வாக சைடில் ஆகட்டும், எல்லாருமே எனக்கு இந்த எல்லா உதவியுமே பண்ணாங்க. மற்றபடி இல்லாட்டினா இந்த படம் வெளியே வரதுக்கு 1% வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எவ்வளோ சின்ன படங்கள் இன்றைக்கி வெளியே வர முடியாமல் தடுமாறிட்டுருக்கு. அப்படி தடுமாறிட்டுருக்க சமயத்தில் இந்த படத்தை நம்ம முடித்து வெளியில் கொண்டு வரோன்னா, என் கூட இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த தேரை இழுத்துட்டாங்க. இந்த தேரை இழுத்ததுனால இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து இந்த படம் திரையரங்கில் வெளியாகுது. ஒரு சின்ன கோரிக்கை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு படத்தை நீங்கள் பாருங்கள். இந்த கற்றது மர திரைப்படம் நிச்சயமாக, நான் உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கற்றது மர அப்படின்னா தலைப்புக்கு தான் இந்த கதையை நான் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு பழக்கத்தை கற்றுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு வயசில். ஆனால் அந்த பழக்கத்தை விட முடியாமல் நம்ம தடுமாறிட்டு இருப்போம். அந்த பழக்கம் மட்டுமே நம்மளை அழிவு பாதையை கொண்டு போயிடும். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, என்றைக்கு நம்ம கற்றுக்கிட்ட தவறான விஷயங்களை மறந்துட்டு சரியான பாதைக்கு நம்ம போகிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை, ஒரு அவேர்னஸ் தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம்,
சிகரெட் பழக்கம், அதாவது வந்து நீங்கள் தம்மடிங்க, அதனால் உங்களை சுற்றி இருக்கவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது யாருமே கவலைப்படுறதே இல்லை. அதை இந்த படத்தில் நான் காதல் மூலமாக சொல்லியிருக்கேன். ஒரு சிகரெட் குடிக்கிறதுனால ஒரு காதல் மட்டும் இல்லை, ஒரு குடும்பம் அழியுது, ஒரு சமுதாயம் அழியுது, இல்லைன்னா அவனோட வருமானம் வந்து குறையுது, இல்லைன்னா அவனோட உடல்நிலை கெடுது. இது எல்லாமே இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஷட்டிலாக சொல்லியிருக்கேன். இந்த அவேர்னஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அதுக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. மற்றபடி இது என்னுடைய முதல் திரைப்படம், பத்திரிகையாளர்களும் சரி ஊடக சமூக நண்பர்களும் சரி எனக்கு ஆதரவு கொடுத்து நல்லபடியாக வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நான் வந்து வஜ்ரா மார்ட், வஜ்ரா வெஞ்சர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்ல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். என்னோடய பேர் சண்முகசுந்தரம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, எங்களுடைய நிறுவனம் மூலமாக புதிய திரைப்படங்கள் தயாரிக்கக்கூடிய நபர்கள், புதிய டைரக்டர்ஸ், புதிய நடிகர்கள், அதாவது திரைத்துறையில் வந்து ஒரு புதிய புதுமுகமாக அறிமுகமாகி அவங்க டைரக்டராகட்டும், தயாரிப்பாளராகட்டும், இசையமைப்பாளராகட்டும், நடிகர் நடிகர் யாராக இருந்தாலும் சரி, அந்த புதிய நபர்களை இந்த வெள்ளித்திரை மூலமாக வெளிக்கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நாம் செய்யணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, ஏற்கனவே பார்த்திங்கன்னா விதி எண் 3 அப்படின்ற ஒரு திரைப்படம், அது தூத்துக்குடியைச் சேர்ந்த நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஊரை சேர்ந்த நபர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. மிக பிரம்மாண்டமாக அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 தியேட்டரில் தமிழகம் முழுவதும் வஜ்ரா வெஞ்சர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மூலமாக திரையிடப்பட்டது. ஒரு வெற்றி படம்னு கூட சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் அதனுடைய தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் பிராடே சுந்தர் அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமூக விழிப்புணர்வு திரைப்படமாக எல்லாருமே ரொம்ப அங்கீகரிக்கப்பட்டு மீண்டும் அது ஒரு ரீரிலீஸ், இரண்டாவது ரிலீஸாக பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா திரும்பவும் தமிழகம் முழுவதும் திரையிடக்கூடிய ஒரு காவியமாக அது வெளிவர இருக்குது. அதனுடைய அடுத்த படைப்பாக வரக்கூடிய கற்றது மர அப்படின்றதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும். இது எதற்காக வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து ஒவ்வொரு துறையிலும் ஈடுபடுறாங்க. அப்போ எங்கள் நிறுவனம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதிதாக ஒருத்தர் கிரியேட் ஆகி வர்றாங்க, உருவாகி வர்றாங்க, அவங்க எந்த துறையில், அதாவது சினிமா துறையில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஒரு பிரபலமாகிறதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக செயல்பட இருக்கிறதுனால, பொதுமக்கள் நிறுவனமாக இருக்கிறதுனால இந்த செயல்பாடு கூட பார்த்திங்க அப்படின்னா திரைப்படத்துறையில் நாம் செய்கிறது அப்படின்றத ஒரு மன திருப்தியோடு, ஆத்ம திருப்தியோடு செயல்படுத்தி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுதீர். என் படம் போன மாதத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, கேமராட்டு இப்போது கட்டுறது மாதிரி. ஆக்சுவலாக எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன படங்கள் இப்போல்லாம் திரைக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அந்த இதில் வந்து இப்போது நாளைக்கு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். பல வருஷம் போராட்டம் இருக்குது இதில். அதில் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாஸ்கர் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு லாக்டவுன் முன்னாடி வந்து நட்பு இருந்தது, அதுக்கப்புறம் சேர்ந்து பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது கதை சொல்லியிருந்தார், நல்லா இருந்தது, தெரிஞ்சு பண்ணலான்ட்டு ஆரம்பித்தோம். அது அப்படியே 1 இயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேற்று போன வருஷம் தான் எல்லாமே சென்சாரில் முடிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வஜ்ரா சார் மாதிரி ஆள் உள்ளே வர்றது உண்மையிலே இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப மிகப்பேர் ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அநேகமாக ரொம்ப பிஸி ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் புதுல ஃபுல்லாக எல்லோரும் சார் எங்கள் படம் எங்கள் படம் வந்துட்டு சரி, அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்கள்லாம் படம் பார்த்தீங்க, இதை எப்படி என்ன ரிசல்ட்டு, அது நாங்கள் ரிவ்யூஸில் எதாவது படிக்கணுமா இல்லைங்க சொல்லிங்க. சரி, ஓகே, ரொம்ப நன்றி உங்களுக்கு மீட் பண்ணது. தேங்க்யூ. க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ணா வணக்கம். பயில்வானண்ணா உங்களை தான் தேடிட்டு தான் வாங்க, நம்ம ஊருக்காரரை காணமில்லை வாங்கினேன். ஏன்னா புதுப்படம் அப்படித்தானே, லோ பட்ஜெட்டில் அப்படி தானே எடுக்க முடியும். என்ன சிகரெட்டு குடிக்கிறதே நிறுத்தின்னு சொல்கிறோம், அது ஒன்றும் போதா தானே? அது போட்டால் யாருன்னே கேட்க, யார் கேட்குறாத சொல்லுங்கள். ஆமாண்ணே, சரி, அது சின்ன பட்ஜெட்டில் என்ன சொல்ல முடியுமா? தான் ஆ சரி, பழைய ஆளு உங்கால தான் அவரு, பழைய ஆளு மறந்துட்டாரு, அதான் உண்மை. வேற என்ன, படம் எடுக்கல, அவருக்கு ஒரு ஹெல்ப்பா பண்றேன். எப்படிப்பட்ட படம் பண்ணணும் நீ நினைக்கிறீங்க? வருஷத்துக்கு 300 படம் பண்றாங்க, என்ன மாதிரி படம் வரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது பைத்தியக்காரன் எடுத்த பைத்தியக்காரன் பைத்தியக்காரங்களுக்காக எடுத்த படம் மாதிரி.
அப்புறம் மறுபடியும் படுக்கை எப்படி படுக்கையில் நுழையலான்னு சத்தம் போடுது. அப்புறம் முதல் சீனில் வர்றாரு, அது யார் வீடு என்ன வீடு ஒன்றும் புரியல. டைரக்டருக்கு இது 100வது படம் கிடையாது, அவர் ஏற்கனவே சொல்லிருக்கார் முதல் படம் தான். இந்த படத்தில் என்னையெல்லாம் ரசிகர்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ உங்களை மாதிரியான குறிப்பா உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். படம் சக்சஸ் ஆயிருந்தோம், திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன. நிறைய பேர் உங்களை விமர்சனம் பண்றான், நீங்க ஒரு ஆளு தான் கரெக்டா பேசுறீங்க, தப்பே கிடையாது. திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அடுத்த படத்தை பர்ஃபெக்டா பண்ணிடுவார். ஏன்னா உங்க ஊர் பையன் ஒரு படம் பண்ணார் விதியன் 3, படம் நம்ம ஊர் கிளியோ பெற்றால ஹவுஸ்ஃபுல் பண்ணோம். சரி இருக்கட்டும், அவர் தோல்வி படம் கொடுக்கலையா? அது அது முதல் படம் ஒரு பிள்ளை, உங்க பிள்ளை வந்து முதல்ல ஆனா ஏனா கரெக்டா எழுதுமா? அப்படிதான் எழுத. ஏன்னா சரிதான், ஏனே ஒரு ஃபீல்டுல இருக்கோம், சரிதான் போக முடியாது. நீங்க அறிவுரை சொல்ற கேட்கத்தான் செய்யறோம், நாம அறிவுரை சொல்ற கேட்கத்தான் செய்யறோம். யம தர்மராஜா கேரக்டர் போட்டு உங்களை ஹீரோ வச்சு ஒரு சீரியல் எடுத்தோம் தாமரை டிவியில, ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க அட்டைய பழசு கட்ட பயில்வான் ரங்கநாதன் அண்ணன் வேண்டுகோளுக்கு இணங்க தயாரிப்பாளர் அவர்கள் எல்லா தியேட்டர்லயும் 100 டிக்கெட் இலவசமாக கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கிறாருன்னு எழுதுங்கண்ணே. பயில்வான் ரங்கநாதன் பேரை போட்டு எழுதுங்கண்ணே. ரைட்டா முடிஞ்சு போச்சு. 100 டிக்கெட் ஒரு தியேட்டருக்கு 100 டிக்கெட் இளைஞர்களுக்கு பிரி போகாபத்தில் இருக்க கொடுத்துட்டு போவா? அவ்வளவுதான் செய்யணும் அண்ணன் சொன்னா செய்யணும், அவ்வளவுதான். ஏன்னா எழுதுங்க, எழுதுனா தான் செய்வேன். போன வாரம் விதியன் 3 ரிலீஸ், இந்த வாரம் கட்டுறது மர, அடுத்த வாரம் விதியன் 3 திரும்ப ரிலீஸ். இது உனக்கு தேவையா டைரக்டர்? பாப்பா இது உனக்கு தேவையா? ஏப்ரல் 1st வீக் ரிலீஸ், அடுத்து உங்க ஊர் டைரக்டர் உங்க சொந்தக்காரன் வச்சே கருப்பு பக்கம், அவளே அவரேனா வரிசையா ரிலீஸ் தானே? அது உனக்கு தேவையா? அதாலே இது போதும், எழுதுங்க. அதனால பத்திரிகை நண்பர்களே, இதை வந்து இப்போ அண்ணனை வந்து ரொம்ப ஒரு பிடித்த நபர். என்ன கேட்டால் இடிப்பாரே இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் என்னன்னு கெடுங்கிற மாதிரி ஒரு படத்தை பார்த்து சரியில்லைன்னா அடுத்து சரி பண்ணிக்க போகிறோம். அது அவரை விமர்சனம் பண்ணி புரிஞ்சுல, அவர் கருத்து, அவருடைய கருத்தை நம்ம வரவேற்கணும். அவர் சொல்கிறாரு ஏப்பா சிகரெட்டு குடிக்கிறது நிறுத்துன்னு சொல்ல, அதனால 100 பேருக்கு இலவசமாக கூட அப்படின்னாரு. விளையாட்டாக கேட்டார், எல்லா தேட்டரையும் 100 டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குது, என்ன இருப்பது? என்னடா டிக்கெட்டு 100 ரூபானா ஒரு தேட்டருக்கு 10,000 ரூபா ஆகுது, 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணால் 100,000 ரூபா போகுது. அதனால ஒரு 10 பேர் திருந்தினானா நல்லது தானே? அது ஒன்றும் தவறு கிடையாது. எழுதுறது பத்திரிகை நண்பர்கள் கொஞ்சம் கரெக்டாக எழுதுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு புது படங்கள் தான் புதுசாக வர்றவனே திரைத்துறைக்கு அடையாளம் காட்டும். இப்போ நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம்? இந்த படத்தில் வந்து கோடி கோடியாக கொட்டுறதுக்காக வரல, இல்லை எடுக்கிறதுக்காக வரல, ஒரு பப்ளிக் மாஸ். இப்போ நீங்கள் பத்திரிகையாளர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. இந்தியாவில் 4வது தூண் நீங்கள் அந்த கெத்தில் வாழ்றீங்க. அந்த மாதிரி நாங்கள் அந்த கத்துக்கு வராட்டா கூட ஏதோ சினிமா மூலமாக ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குமே, எங்கள் தொழிலுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குமா, ஒரு அறிமுகம் கிடைக்குமே அப்படிங்கிற நோக்கத்துக்காக வர்றோம். அதனால் எங்கள் படத்துக்கு கூட 4 வரி சேர்த்து எழுதுனீங்கன்னா நாங்கள் பிழைச்சிக்குவோம். இந்த மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் பலனை பெறுவார்கள், அதுக்கு நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணணும். அதில் என்னென்னா உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒன்று மோசமாக, ஏதாவது ஆதாரத்தோடு எழுதுறதுங்கிறது ஒன்று, குத்து மதிப்பாக எழுதுறதுங்கிறது ஒன்று. நீங்கள் குத்து மதிப்பாக எழுதிடுறீங்களா? பப்ளிக் அதை உண்மை நம்புகிறானா? கடவுளுக்கு அடுத்தபடியாக உண்மைன்னு நம்புறது உங்களை தான். எங்க தலைவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த படம் 10 பைசாக்கு தேராதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா கிளியோபெட்ரால போய் ஓபனிங் ஷோ பாக்கும் போது
என்ன காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் என்னங்க அதுக்குள்ள எடுத்துட்டீங்க? பிள்ளைகளை பார்க்க வேண்டிய படம், பொம்பளை பிள்ளையை பார்க்க வேண்டிய படம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்க்க வைக்கிறதுக்கு தான் அது ஒரு முயற்சி பண்ணுறோம். அதனால் உள்ளதை எழுதுங்க, நீங்கள் என்ன இருக்கு தம்பி, நீங்கள் ரியாலிட்டி எழுதுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நாங்கள் எக்ஸ்ட்ரா எழுதுறதுங்கிறது வந்து எக்ஸ்ட்ராங்கிறது குட்டி எழுத வேண்டாம், எக்ஸ்ட்ராங்கிறது குறைச்சி எழுத வேண்டாங்கிறத நம்மளுடைய கருத்து, வேறு ஒன்றும் இல்லை. நல்ல ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.